हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ல ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம். சோ கூகுள் மீட் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க. சோ கூகுள் மீட் யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிய வந்து வேற ஒரு சோஷியல் மீடியா இந்த மாதிரிலாம் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த செட்டிங்கை எனபிள் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வெளிய வந்து வேற சோஷியல் மீடியா ஆப்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது கேம்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து ஆப்ஸை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு அதாவது கூகுள் குரோம்ல போயிட்டு டெஸ்க்டாப் மூலம் போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட என்ன வெர்ஷன் கூகுள் மீட் ஆப் இருந்தாலும் ஓகே, உங்ககிட்ட கூகுள் மீட் ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ல இருக்க செட்டிங்ஸை வச்சு அதாவது உங்க மொபைல இருக்க செட்டிங்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனபிள் பண்ண போறோம். இந்த செட்டிங்கை நீங்க எனபிள் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது உங்களோட கூகுள் மீட் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே வேற ஒரு ஆப் யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த செட்டிங்கை எப்படி எனபிள் பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்து நம்மளோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இது எப்படி நம்ம கூகுள் மீட்டில் வேறு ஆப்பை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படியோ செட்டிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி கூகுள் மீட் ஆப் யூஸ் பண்ணும்போது வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் போட்டிருந்த வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கூகுள் குரோமில் போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு தான் நம்ம வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பட் இந்த நான் சொல்கிற ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கூகுள் மீட் ஆப்பே போதும். இந்த கூகுள் மீட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ண முடியாத மாதிரி ஃபஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனபிள் பண்ண முடியாது ஃபஸ்ட் இந்த செட்டிங்ஸ் வரைக்கும். நான் சொல்கிற செட்டிங்ஸை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டெவலப்பர் மூலம் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ மூலமாக சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அதாவது கூகுள் மீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து அதாவது லாக்காக இருந்திருக்கும், எனபிள் பண்ண முடியாத இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆயிரும். ஸோ இந்த நம்ம மொபைலில் எப்படி டெவலப்பர் மூட் ஆப்ஷனில் எப்படி அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதனால் டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரியும். உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அபோட் ஃபோன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அபோட் ஃபோன் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கலாம் இந்த ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே அதாவது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பில்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து மூணு டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து டெவலப்பர் மூடு வந்து அதாவது நான் வந்து எனபிள் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எனபிள் பண்ணாதவங்க டெவலப்பர் மூடு எனபிள்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ பில்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு டைம் தொடர்ந்து அதாவது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் மூடு வந்து ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெவலப்பர் மூடு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயாச்சு. ஸோ இப்போ வெளியே வந்துருங்க. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ என்னோடய செட்டிங்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ டெவலப்பர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டெவலப்பர் மூடில் இருக்க ஆப்ஷன். ஸோ இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்துருங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டி டு பி ரீசேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா மேக் ஆல் ஆக்டிவிட்டி ரீசேபிள் ஃபார் மல்டி விண்டோஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கூட உங்களுக்கு காட்டலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டுது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து எல்லா ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் வேறு நேம் கூட இருக்கலாம். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சி எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்க டெவலப்பர் மூட ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்கள் மொபைலில் ரீபூட் பண்ணுங்கள் இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஸோ ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எனபிள் ஆயிருக்கும். ஸோ எனபிள் ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து டேரெக்டாக எனபிள் ஆயிருக்கும். ஸோ அதோட அதாவது எப்படி எனபிள் ஆச்சுன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது எப்படி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதாவது கூகுள் மீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம எப்படி வேற ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலமாக காட்டுறேன். ஸோ டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது என்னோடய மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக கூகுள் மீட் போய்க்கிறேன். ஸோ கூகுள் மீட் போனதும் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோம் பட்டனுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து மீட்டிங் ஜாயின் பண்ணிக்கிங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மீட்டிங்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 கோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிளாக இருக்கும், செகண்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனபிளில் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அந்த டெவலப்பர் மூடில் போயிட்டு அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் உங்களோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை வந்து எனபிள் ஆகும். ஸோ கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த டெவலப்பர் மூடில் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா வராது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கமெண்ட் வந்து சொல்லுவீங்க நீங்கள் நீங்கள் இந்த சொன்ன ஆப்ஷன் தான் வரலன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் டேரெக்டாக அதாவது கூகுள் மீட் போயிட்டு உங்களோட கிளாஸை வந்து அட்டன் பண்ணிங்க. ஸோ அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிடுச்சு. ஸோ கீழே பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அதாவது இப்போ வந்து நான் டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ஸ் எல்லாமே இதில் காட்டும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் போய்க்கலாம், வீடியோஸ் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக மீட் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனாகவும் நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு கூட இது பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இப்போ வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து இப்போ ஏதாவது நீங்கள் வந்து ஜிமெயில் செக் பண்ணுறீங்க, இல்லைனா யூடியூப் ஏதாவது பார்க்குறீங்க, இல்லைனா கேம்ஸ் ஏதாவது ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து எனபிள் அதாவது யூஸாக இருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலிமா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டும் நடந்துகிட்டு இருக்கும், நீங்கள் வந்து டேரெக்டாக வேறு ஒரு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட வேணும் புதுசு புதுசான டெக் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ டெமோ வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க எப்படி அதாவது ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கூகுள் மீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் போயிட்டு அதை டிஸ்க்டாப் மூலம் போயிட்டு இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அதாவது உங்ககிட்ட இருக்கிற எந்த கூகுள் மீட் வருஷனாக இருந்தாலும் ஓகே, இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் மீட்டில் டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ண அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேற ஒரு ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேற ஒரு இப்போ நான் வந்து கூகுள் மீட்டில் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எனக்கு மெசேஜ் வருதுன்னா அது இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருந்தாலும் நம்ம டேரெக்டாக வெளியே போகும்போது பழைய இது வெர்ஷன் படி பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் வந்து கட் ஆயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு சோசியல் மீடியாஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. ஸோ இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்மே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் எப்படி அனுப்பல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.